हलो अंड वेलकम टू शेफ दामुविन मल्टीक्यूशन यूट्यूब चैनल नरिया चाइनीस फूड पातीटे इनकी नम्बर पाकपो डिश्शु एल्लार्कु रोम्ब पिडिच्च ओरु डिश्शु एक्चुअली एल्लार्कुमे इंद फ्राइड नूडल्स पिडिक्कुम इरुंदालुम इन्नैक्कु पण्ण पोर डिश्शु एल्लार्कुम रोम्ब पिडिक्कुम गोबी मंचूरियन அந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்ப்போம். காலிஃப்ளவர் என்ன பண்ணேன், சுடுதலில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலை, அப்படியே அரிசி எடுத்துட்டேன். ரெண்டு கை மைதா மாவு, ரெண்டு கை சோள மாவு, ரெண்டு கை அரிசி மாவு, ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸு, ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸு, உப்பு மிளகுத்தூள் போட்டு தண்ணி தெளித்து பெசரிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடுறோம். ஒரு ஃப்ரைங் பேன் வைக்கிறோம், குடமிளகா, வெங்காயம், கோஸு அதை போட்டு வதக்கிட்டு இந்த பொரிச்ச காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் திருப்பியும் சோயா சாஸு, அந்த டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு போட்டு அதில் டாஸ் பண்ணி இறக்கிறோம். நம்ம பண்ண போகிறது கோபி மஞ்சூரியன் ட்ரை. எப்படி ஒன்று பார்க்கலாமா? அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் சொன்னேன், ரெண்டு கை மைதா மாவு, ரெண்டு கை சோள மாவு, அதே மாதிரி அரிசி மாவு ரெண்டு கை. உப்பு போட்டுக்கிறேன். போட்டு முதல்ல இதை பெசரிடலாம். இங்கே போட்டு பெசரிட்டு இதில் நல்லா பண்ண போகிற இப்போது சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் டொமேட்டோ சாஸு, மிளகுத்தூள், இதை போட்டு உப்பு போட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒட்டியிருக்கு, மசாலா ஒட்டியிருக்கு, உப்பு காரம் இதில் ஒட்டியிருக்கு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம், திருப்பி போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். சூப்பராக புரிஞ்சிடுச்சு. இப்போ இது குக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துக்கலாம். மீதியை நம்ம சாசஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு போடும்போது குக் பண்ணிக்கலாம். 90% குக் ஆகிடுச்சு இது. இன்னொரு வாட்டி போட்டலாம். எண்ணெய் சூடாகட்டும். நான் சிம்மில் வச்சு பொரிச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த சாஸோட இது போட்டுறேன். வாசனை செம்மையாக இருக்குது. சாதாரணமாக இது எப்படி பண்ணணும்னா, முதல்ல நாலாக கட் பண்ணிக்கணும். இதை எடுத்துடுறேன். இப்போ தோல் மாத்திர வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து பழுத்த மிளகான்னு சொல்லுவோம். இதை வந்து மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் நான். சில்லி கோபிக்கு, சில்லி சிக்கன், ரைஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கார சாரமாக நல்லாயிருக்கும். சில்லி சிக்கன், சில்லி கோபி அப்படி வரும்போது இதை ரெண்டாக சிற்பிங்க இப்படி போடுறோம். காரம் ஜாஸ்தி இருக்காது இந்த மிளகாயில், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது அழகாக மைதா மாவு, அரிசி மாவு, சோள மாவு ஈக்குவலாக போட்டு அரை காலிஃப்ளவர், பெரிய காலிஃப்ளவரில் பாதி காலிஃப்ளவர் எடுத்து பொரிச்சு வச்சுட்டோம். உப்பு போட்டு சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா பெசரிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். மஞ்சூரியன் சொல்லும்போது கண்டிப்பாக பூண்டு வேணும். பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த மஞ்சூரியன் சொல்லுவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகுது. இதில் நான் என்ன பண்ணுறேன், பூண்டை போட்டு நல்லா வதக்கிறேன். பூண்டு வாசனை வரணும்.
நல்லா ரோஸ்ட் ஆனது, நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்க பூண்டு கலர் மாறணும், இந்த மாதிரி கலர் மாறும். இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக குடமிளகா, வெங்காயம், அதே மாதிரி கோஸு நான் போட போகிறேன். இந்த பூண்டு கலர் மாறணும், இது பாருங்க வாசனை வருது. இது இந்த இந்த கலர் இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், குடமிளகா, கோஸு, பச்சை மிளகா, போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் போட்டுறேன். இப்போது மிளகுத்தூள், உப்பு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் டார்க் சோயா சாஸ், வெங்காயத்தால் போட்டுறேன். போட்டு டாஸ் பண்ணுறேன். இது கோபி மஞ்சூரியன் ட்ரை. உங்களுக்கு கிரேவியை வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதி வரும்போது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்றிட்டிங்கன்னா திக்னஸ் வந்துடும். இது ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. இந்த கிரேவியை வச்சு சாப்பிடும்போது, நூடுல்ஸ் போடியோ ஃப்ரைட் ரைஸோட சாப்பிடும்போது ஒரு கலக்கல். இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கலகலாக இருக்கும். இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். ஒரு சூப்பரான கோபி மஞ்சூரியன் ட்ரை அப்படியே சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி சப்பாத்தியோட சொல்லி சாப்பிட்றதுக்கு, நூடுல்ஸோட ஃப்ரைட்டோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி வேணும்னா அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு கொதி வரும்போது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டு செஞ்சிங்க அப்படின்னா கலக்கலான ஒரு கோபி மஞ்சூரியன். இது ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ.